Hi guys, welcome to my channel. இன்னைக்கு ஒரு டாப் அமேசிங் வீடியோவோட நான் உங்கள் சாஜிஃபா. செஃப்ஸ் நம்ம நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்போம். அதில் ஒரு ஹோட்டல் மட்டும் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அந்த ஹோட்டலில் இருக்க செஃப்போட கைப்பக்குவோம். அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்க ஒரு சில அமேசிங் செஃப்ஸும் அவங்க பண்ணுற அமேசிங் டிஷ்ஷை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி வீடியோ தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு பர்த்டே வந்துச்சுன்னா கேக் வாங்குவோம், கேக் வாங்க பேக்கரிக்கு போவோம். பேக்கரிக்கு போனோம்னா முன்னாடி டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பாங்க, அதில் பேர் எழுதிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். ஆனால் நீங்கள் இங்கே பார்க்குற செஃப்ஸ் இவங்களை வந்து பேஸ்ட்ரி செஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு கேக்குக்காகவே ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே வந்துட்டு பர்ஃபெக்டாக 101% பக்காவாக செஞ்சு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த டிசைனில் தான் வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த டிசைனில் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி எனக்கு வேணாம், எனக்கு புதுசாக நீங்கள் பண்ணாதது ஏதாச்சும் பண்ணித்தரணும் அப்படின்னா கூட அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வச்சு பக்காவாக ஒரு கேக் பண்ணி தருவாங்க. இதுக்கு நீங்கள் ஃபாரின் தாங்க போகணும், இந்தியனில் இந்த மாதிரி செஃப்ஸ் யாருமே இல்லை. இவங்க வந்துட்டு தினமும் கிரியேட்டிவிட்டியாக புதுசு புதுசாக கேக் பண்ணுவாங்க. சமைக்கிறதுலே ஒரு சில பேர் நல்லா நுணுக்கமாக சமைப்பாங்க, மெதுவாக சமைப்பாங்க, அதில் ஒருத்தர் தான் இவர். அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பலூன் எடுத்துக்குவார், பலூனுக்கு அடியில் ஒரு 4 ஆணியை வச்சுட்டு அந்த 4 ஆணி மேலே பலூனை வச்சுக்குவார். வச்சதுக்கப்புறம் ஒரு கண்ணையும் மூடிட்டு ஒரு சில பொருட்களை எடுத்து மெதுவாக கத்தியில் கட் பண்ணுவார் அந்த பலூனே உடையாமல். இதே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க பண்ணாங்கன்னா ஒன்று பலூன் உடையும், அப்படி இல்லைனா அவங்க கையை வெட்டிக்குவாங்க. இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கண்ணையும் மூடிட்டு பலூன் கீழே ஆணியும் வச்சுட்டு கத்தியில் பலூனுக்கு மேலே கட் பண்ணிட்டுருக்காரு. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த முட்டை மந்திரம் முட்டை மந்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சு இவர் சமைக்கிறது பார்த்தா முட்டை மந்திரம் பண்ணி சமைக்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் சமைக்கிறது நீங்களே பாருங்களேன். இவர் சமைக்கிற ஸ்டைலும் சரி, இவர் பண்ணுற அந்த முட்டையை உடைக்கிறதும் சரி, அந்த முட்டையில் டிசைன் போடுறதும் சரி, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். Okay, cholesterol needs exercise. Jumping jacks. நீங்கள் பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே சமைக்கிறவங்க, அங்கே செஃப்பு, அங்கே சப்ளை பண்ணுறவங்க எல்லாமே ஒரு யூனிக் ஸ்டைலில் தான் கொடுக்கணும். நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்துட்டு அழகாக வைப்பாங்க. இதில் இப்போ பார்க்க போகிற இவர், இவர் வெட்டுறது பார்க்கும்போது ரோபோட் கூட இப்படி கட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க. சேம் அதே மாதிரி தாங்க இவரும். இவர் வெல்ரிக்காக கட் பண்ணது பார்த்ததுக்கப்புறம் இவரை ரோபோட்டும் தாங்க நான் நினைக்கிறேன். இவர் கட் பண்ணுற ஸ்டைலும் இவர் கட் பண்ணுற ஸ்பீடும் பார்க்கும்போது உங்களுக்கும் அப்படி தான் தோணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேக்கிங்கில் வாங்குகிற நூடுல்ஸ் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரியில் தாங்க செய்யப்படுது. ஆனால் உலகத்தில் ஒரு சில இடத்துல மட்டும்தான் நூடுல்ஸை கையில் செஞ்சு பேக் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் தான் இவர். இவர் பண்ணுற நூடுல்ஸை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து ஆவலாக காத்துட்ருக்காங்க, ஏன்னா ஒரு சில பேர் தான் இந்த உலகத்தில் நூடுல்ஸ் கையில் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்ததில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு அமேசிங் வீடியோட. அன்டில் தென் சாஜிஃபா, பை பை, சி யூ, டேக் கேர், பாய்.